திமுக 10 அமைச்சர்களையும் விடமாட்டேன் அடித்து சொன்ன அண்ணாமலை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துவிட்டது. இதன் காரணமாக அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் அமைச்சர் பதவியை இழந்துவிட்டார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, பொன்முடி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை வரவேற்பதாக கூறினார். மேலும் இன்னும் 10 திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் இருப்பதாக பட்டியலையும் வெளியிட்டு பகீர் கிளப்பினார் அண்ணாமலை. அமைச்சர் துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு வேலூரில் நடக்கிறது. அமைச்சர் கே என் நேரு மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையில் நிலுவையில் 2 வழக்குகள் உள்ளன. அமைச்சர் ஐ பெரியசாமி மீது 4 வழக்குகள் நடந்து வருகின்றன. விவசாயத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மீது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு நடந்து வருகிறது. வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீது சொத்து குவிப்பு வழக்கு நடந்து வருகிறது. நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மீது வழக்கு நடந்து வருகிறது. அமைச்சர்கள் பெரிய கருப்பன் ரகுபதி மீது வழக்குகள் நடந்து வருகின்றன. மேலும் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மீது வழக்குகள் இருக்கின்றன. குறிப்பாக அமைச்சர் கீதா ஜீவன் வழக்கில் இன்னமும் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யாமல் இருக்கிறது. வழக்குகளில் இருக்கும் அனைத்து அமைச்சர்கள் மீது விரைந்து தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார். ஒரு சில வழக்கில் மாநில அரசு என்ற முறையில் தமிழக அரசு இன்னமும் மேல்முறையீடு செய்யாமல் இருப்பதை கண்டித்த அண்ணாமலை, அந்த வழக்கிலும் விரைந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். செந்தில் பாலாஜி என்ற ஒரு அமைச்சர் இலாகா இல்லாத அமைச்சராக புழல் சிறையில் இன்னமும் இருக்கிறார். அவரது வழக்கில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்ற விஷயம் இதுவரை வெளியே தெரியவில்லை. குறிப்பாக அவரது சகோதரர் அசோக் என்ன ஆனார் என்றே தெரியவில்லை. இந்த நிலையில்தான் அடுத்தடுத்த அமைச்சர்கள் நீதிமன்ற வழக்குகளில் இருக்கின்றனர். இதுவரை திமுக சந்திக்காத நெருக்கடியை ஸ்டாலின் தலைமையிலான திமுக சந்தித்து வருகிறது. அதுவும் தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை இதற்கான பல்வேறு காய் நகர்த்தல்களை செய்து வருகிறார். இன்னும் வரும் காலங்களில் இது தொடர்பான விவகாரங்களை டெல்லியில் எதிரொலிக்கும் என்று பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மணல் விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் ஆமை வேகத்தை பலரும் ரசிக்கவில்லையாம். இதன் காரணமாக உள்ளே இந்த பிரச்சினைகளுக்கு முட்டுக்கட்டை போடும் அதிகாரிகள் கூட வரும் நாட்களில் களையெடுக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அது எப்படி இருந்தாலும் வரும் நாட்களில் இன்னும் பல சோதனைகள், பல வழக்குகளின் தீர்ப்புகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக, குறிப்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் முன்பு பல விஷயங்கள் நடக்கும் என்றும் புரிந்து கொள்ளப்படுகிறது. தமிழக பாஜக தலைமை அண்ணாமலை இந்த விவகாரங்களில் திமுக மீது இருக்கும் கெட்ட பெயர்களை எப்படி வாக்குகளாக மாற்றப்போகிறார் என்பது மட்டும்தான் ஒரே கேள்வி. காரணம், அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியாக இல்லாத சூழ்நிலையில் இது பேசப்பட்டு வருகிறது.